வணக்கம் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் நாங்கள் ரோட் ஐலண்ட் ஒரு ஸ்டேட் போயிருந்தோம். அந்த ஸ்டேட்டில் நியூபோர்ட்ன்ற ஒரு பிளேஸில் நிறைய மேன்ஷன்ஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த மேன்ஷன்ஸ் நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். அந்த மேன்ஷன் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மேன்ஷன் பேர் வந்து த பிரேக்கர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த மேன்ஷன் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த சம்மர் காட்டேஜ். பீச் வியூவோடு இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு என்ட்ரன்ஸு. இது பிக்கஸ்ட் மேன்ஷன் இந்த நியூபோர்ட்டு. ஸோ இது என்ட்ரு ஆனோடனே இருக்கிற ஒரு கிரேட் ஹால் சொல்லிட்ட ஒரு பிளேஸு. இதோட சீலிங் பார்த்திங்கன்னா ஸ்கை மாதிரியே பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 50 ஃபுட் ஹை இந்த கிரேட் ஹால் இருக்குது, ப்ளஸ் 50 ஃபுட் வித்து லாங்கு எல்லாமே. இது அந்த ஸ்டெப்ஸ் பின்னாடி இருக்கிற ஒரு டிசைனு. இது மிஸ்டர் வாண்டர்பில்ட் சொல்லிட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோட மேன்ஷனு, 19th செஞ்சுரியில் கட்டினது. ஸோ இது அந்த ஹால்லேருந்து என்ட்ரு ஆகிட்டு லெஃப்டில் வந்தேன்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரூம் பார்க்கலாம். இந்த சீலிங்லாம் பாருங்கண்ணே, ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து காடஸ் அடோரா. இந்த சீலிங்கில் இருக்கிறவங்க ஸ்க்ரீன்ஸு அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபார்மல் டைனிங் ரூமு. அங்கே முடிச்சுட்டு இந்த இது ஒரு லிவிங் ரூம் மாதிரி. இங்கே நிறைய பிளேஸில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த ரூமில் எல்லா பிளேஸ்லேயும் வந்து ஒரு ஃபயர் பிளேஸ் கண்டிப்பாக இருந்தது. 70 ரூம்ஸ் இருக்குது இந்த மேன்ஷனில் மொத்தம். நமக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா லைக் ஃபியூ லிவிங் ரூம், பிரேக்ஃபாஸ்ட் ரூம், டைனிங் ரூம், ப்ளஸ் மெயின் பெட்ரூம்ஸு. அதெல்லாம் தான் நாங்கள் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த இது வந்து இட்டாலியன் ரெனெசன்ஸ் மாடலை பேஸ் பண்ண கட்டின ஒரு பில்டிங்கு. இந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே லூயிஸ் 14, 15, 16 அவங்களோட ஸ்டைல் கைண்ட் ஆஃப் ஃபர்னிச்சர்ஸு. ஸோ சாண்டலியர்ஸ் வந்து எல்லாமே கேண்டில் வைக்கிற மாதிரி தான் இருக்குது, பிகாஸ் அந்த டைமில் அவ்வளோ எலக்ட்ரிசிட்டி கிடையாது இல்லையா. எல்லா சேனல்லையும் பார்த்தோன்னா கேண்டில் ஹோல்டர்ஸ் தான் இருக்கும். இது மிஸ்டர் வாண்டர்பில்டோட மாஸ்டர் பெட்ரூம். இது வந்து மிஸ்ஸஸ் வாண்டர்பில்டோட பெட்ரூம். ரெஸ்ட் ரூம், அந்த பேக் டப் எல்லாம் வந்து இட்டாலியன் ஸ்டைல் மார்பிளில் பண்ணியிருக்காங்க. இது க்ளாசெட்டு, கோட் ஹேங்கர்ஸ். இது வேற ஒரு பெட்ரூம். எல்லா பெட்ரூம் ரொம்ப அழகா இருந்தது. வால்பேப்பர், ஃபர்னிச்சர்ஸ், மேட்சிங் மேட்ரஸ், அந்த கம்ஃபர்ட், கலர்ஸ் ஆல். இது வந்து ஒரு பெரிய பால்கனி ஸ்டைல்ல இருந்தது. இங்கே வந்து கிச்சன் மட்டும் ஒரு தனி ஸ்டோரேவே வச்சுருந்தாங்க. மேன்ஷன் ஒட்டினப்பில் ஒரு தனி பிளேஸாக, ஏன்னா அவங்களுக்கு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆனதால் அவங்க வந்து தே டோன்ட் வாண்ட் டு டேக் எ சான்ஸ். ஸோ கிச்சனு குக்கிங் பிளேஸ் மட்டும் தனி பிளேஸில் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு நாங்கள் எப்படி போனோன்னா ஸ்டெப்ஸ் வழியாக போனோம்.
இதுதான் எவ்வளோ பெரிய கிச்சன் பாருங்கண்ணே. ஸோ இது எல்லாமே கோல் அண்ட் வுட்டு வச்சு எரிக்கிற மாதிரி தான் இருந்தது. எவ்வளோ காப்பர் வெசல்ஸு. அவங்க அப்போ யூஸ் பண்ண கிச்சன் யூட்டன்சில்ஸ். நிறைய சில்வர் வேர், சைனா வேர், மேன்ஷனோட சைட் வியூ. பின்னாடியே வந்து பீச்சு. நல்ல ஒரு பெரிய இடம். ஆக்சுவலாக இந்த ரோட் ஐலாண்ட் ஸ்டேட் வந்து இட்ஸ் எ வெரி ஸ்மாலஸ்ட் ஸ்டேட்டு. இங்கே நிறைய மேன்ஷன்ஸ் இருக்குது. இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து பிரெண்டன் ஸ்டேட் பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பீச் ஸ்டேட் பார்க் போயிருந்தோம். அது போகிற வழியில் ஒரு ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒரு மினி காரில் எல்லோரும் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தாங்க ரோட் ஐலாண்ட் முழுக்க. இது பீச்சு, அந்த பிரெண்டன் ஸ்டேட் பார்க்கோட பீச்சு. ஸோ ஜஸ்ட்டு ஃபன் பண்ணோம். கிராபு பிடிக்கலான்னு ட்ரை பண்ணிவிட்டு அதை தேடிட்டு இருந்தோம் தண்ணிக்குள்ளே, ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஸோ எங்கள் ஃபேமிலி எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க தண்ணியில். ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இட்.